காஷ்மீரில் ஆற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் காரிலிருந்து கீழே குதித்து தப்பி சென்ற ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் சோனோமர் பகுதியிலிருந்து கந்தர்பால் மாவட்டத்தின் காந்தன் பகுதியை நோக்கி வாடகை கார் ஒன்றில் 9 பேர் பயணம் செய்தனர். அவர்கள் பயணம் செய்த கார் ககன்கீர் பகுதியில் வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த சிந்த் ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்து சம்பவம் பற்றி அறிந்ததும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் பிற மீட்பு படையினருடன் சேர்ந்து போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்றனர். இதில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. 2 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரில் பயணித்த மற்ற 3 பேர் இன்னும் மீட்கப்படவில்லை. காணாமல் போன அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. விபத்து நடந்தபோது காரில் இருந்து கீழே குதித்து தப்பி சென்ற ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த பயணிகளை அடையாளம் காணும் பணியும் நடந்து வருகிறது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிமிதரா மாவட்டம் பதரா கிராமத்தைச் சேர்ந்த 30 மேற்பட்டோர் அருகே உள்ள கிராமமான துறையாவுக்கு நேற்று குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு நள்ளிரவு அனைவரும் சரக்கு வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். கதையா என்ற பகுதி அருகே சென்றபோது சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது சரக்கு வாகனம் அதிவேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் சரக்கு வாகனத்தில் பயணித்த 5 பெண்கள் உட்பட 8 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 23 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சூறாவளிக்கு முன்பு ஒரு இளம்சூடி மோதிரத்தை மாற்றி நிச்சயதார்த்தம் செய்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் அங்கு கடந்த வாரம் சக்தி வாய்ந்த சூறாவளி காற்றுடன் புயல் வீசியது. அப்போது அங்குள்ள ஒமாகா பகுதியில் கடும் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்ற ஒரு இளம்சூடி சூறாவளிக்கு மத்தியில் மோதிரத்தை மாற்றி நிச்சயதார்த்தம் செய்தனர். இது தொடர்பான வீடியோ எக்ஸ் தளத்தில் வெளியாகி 2,46,000 மேற்பட்ட பார்வைகளை பெற்றது. பார்ப்பதற்கு சினிமாவில் இடம்பெறும் காட்சிகளை போன்றுள்ள வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் இந்த காதல் ஜோடியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மெட்ரோ ரயிலில் பெண்கள் குழுவாக நடனமாடிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. டெல்லி மெட்ரோ ரயிலில் பெண்கள் குழு ஒன்று பாரம்பரிய பாடல்களை பாடி நடனமாடும் காட்சிகள் உள்ளது. அந்த குழுவில் 5 மேற்பட்ட பெண்கள் உள்ளனர். அனைவருமே பாரம்பரிய பாடல்களை பாடிய நிலையில் சிறிது நேரத்தில் அனைவரும் குழுவாக சேர்ந்து நடனம் ஆடுகின்றனர். இன்ஸ்டாகிராமில் வெளியான இந்த வீடியோ 56,000 அதிகமான பார்வைகளையும் 2,10,000 மேற்பட்ட விருப்பங்களையும் குவித்தது. வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் பெண்களின் பாரம்பரிய நடனத்தை பாராட்டினாலும் பொது இடங்களில் இதுபோன்று நடனம் ஆடுவது சரியல்ல என பதிவிட்டனர். சில பயணர்கள் மெட்ரோ நிர்வாகம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் பயணிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதிவிட்டனர். இந்திய பயணத்தை ரத்து செய்த எலான் மஸ்க் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். டெஸ்லா கார்களை இந்தியாவில் அறிமுகம் செய்வது தொடர்பாக இந்தியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிட்ட எலான் மஸ்க் கடைசி நிமிடத்தில் தனது பயணத்தை ரத்து செய்து சீனாவுக்கு சென்றுள்ளார். அந்த வகையில் தனது சீன பயணத்தின் போது தானியங்கி வாகனத்திற்கான மென்பொருளை அறிமுகம் செய்வது மற்றும் கடல் கடந்து தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்கான அனுமதி பெறுவது தொடர்பாக சீன அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சீன பயணத்தின் போது எலான் மஸ்க் அந்நாட்டு பிரதமர் லீ கியாங்கை நேரில் சந்தித்தார். பிரதமர் லீ கியாங்கை சந்தித்ததில் பெருமை கொள்கிறேன். ஷாங்காய் நாட்கள் தொடங்கி பல ஆண்டுகளாக நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்துள்ளோம் என்று சந்திப்பு தொடர்பாக எலான் மஸ்க் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.